ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டு வைத்தியம் பார்க்க போகிறோம். அது என்னன்னா திரிப்புல்லா. நெல்லிக்காய், கடுக்காய், தண்டிரிக்காய் இந்த மூன்று கலவை தான் திரிப்புல்லா. மிக சிறந்த அனுபானம் சித்த வைத்தியத்தில். வாயில் இருந்து ஆசன வாயில் வரும் புண்களை குணமாக்கும் இந்த திரிப்புல்லா. அதாவது நாம் உணவு சாப்பிட்ற வாயில் இருந்து ஜீரணமாகிற உறுப்பிலிருந்து மலக்குழாய் வரைக்கும் எல்லா இடங்களும் வரும் புண்களை நிவர்த்தி பண்ணும் இந்த திரிப்புல்லா. அரை ஸ்பூன் திரிப்புல்லா பவுடர் அப்புறமா அரை ஸ்பூன் நெய்யில் மிக்ஸ் பண்ணி காலை உணவுக்கு முன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்புறமா ஒரு கிளாஸ் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இரவும் எடுத்துக்கோங்க. இருவேளை எடுத்துக்கினா ரொம்ப நல்லது. ஒரு மாதத்துலே இதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட புண்ணும் மாறிடும். மூலம் இருந்தால் கூட இதே மாதிரி எடுத்துக்கோங்க. காரம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. மலச்சிக்கல், அசிடிட்டி, அடி வயிறு வலி, சோர்வு, ஹைப்பர் டென்ஷன் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த திரிப்புல்லா. நோய் அண்டாமே நம்ம வாழ்வாதாரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இந்த திரிப்புல்லா. சிலருக்கு சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகாது. திரிப்புல்லா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைகள் சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு போன்றவை சாப்பிட்டு வயிற்றில் பூச்சி தொந்தரவுகள் நீங்க திரிப்புல்லா சுடுதண்ணியில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கேன்சர் போல நோய்களும் குணமாக்கும் இந்த திரிப்புல்லா. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் திரிப்புல்லா சூர்ணம் நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டு குடிங்க. அல்லது ரெண்டு திரிப்புல்லா மாத்திரையை சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்கள் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம கால்களில் இல்லைன்னா கைகளில் புண் இருந்தால் திரிப்புல்லாவை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புண்ணை கழுவுங்க. இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் சீக்கிரமாக குணமாகும். இது ஒரு ஆன்டிசெப்டிக். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இப்படி தான் பயன்படுத்தியிருக்காங்க. வாய்ப்புண் இருந்தால் அரை டம்ளர் சுடு தண்ணியில் அரை ஸ்பூன் திரிப்புல்லா சூர்ணமாக போட்டு மிக்ஸ் பண்ணி வாய் நல்லா 5 நிமிஷம் கொப்பளிங்க. சீக்கிரமாக வாய்ப்புண் குணமாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நான் அப்புறமா வரேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.